வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோட்டோஸ் தமிழா. நாம் இன்றைக்கி எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த கேஜிஎஃப் பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த பைக்கை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பைக்கோட நேம், இது எந்த கம்பெனியை சேர்ந்த பைக், அப்புறம் இந்த பைக்கோட எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். KGF Chapter 1 2018 ரிலீஸ் ஆன கன்னடா லாங்குவேஜ் மூவி. இது கன்னடா, தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் ஹிந்தின்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு. KGF Chapter 2வோட டீசரும் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மூவியோட டைரக்டர் பிரசாந்த் நீல், இந்த மூவியோட ப்ரொடியூசர் விஜய் கிரகண்டூர் அப்படிங்கிறவர் ஹம்பேல் ஃபிலிம்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ எஸ் யூஸ் பண்ண இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து 1978 நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ ஹீரோவுக்கு ஒரு பைக் வேணும். இந்த படத்தோட ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஹீரோவுக்கு பெர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி ஒரு பைக் வேணும். ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரொம்ப தீவிரமாக ஒரு பைக்கை தேடிட்டு இருந்தாங்க. ஓல்டு மாடல் பைக்ஸை சூஸ் பண்ணலாம்னு பார்த்தா இந்த படத்தில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு லுக்கும் ஹீரோ ஓட்டுற பைக்கு உண்டான பவரும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த படத்தோட சினிமேட்டோகிராஃபர், அதாவது ஒளிப்பதிவாளரான யுவன் கவுடா ஒரு ஐடியா கொடுத்தாரு. இவர் பைக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிற ஒருத்தர். இந்த மூவிக்கு பைக் இப்படி தான் இருக்கணும்ட்டு இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் நீல் சொன்னதுக்கப்புறம் இவரும் கூட சேர்ந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் எந்த பைக்குமே அவர் சொன்னபடி லுக்குக்கு செட் ஆகலை. விண்டேஜ் பைக்கில் பார்த்தோம்னா எதிர்பார்க்குற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தரலை. ஸோ புவன் கவுடா ராயல் என்ஃபீல்டோட 350cc பைக்கை வாங்க முடிவு செஞ்சாங்க. அவங்க வாங்கின பைக்கோட மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரையம்ப் ஸ்ட்ரீட் பின் 350cc பைக். இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 900cc. இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் அண்ட் டார்க் பற்றி பார்த்தோம்னா 64.1 BHP மேக்ஸிமம் பவரும் 80 Nm மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 1970களில் இருக்கிற மாதிரி தான் இந்த மூவிக்கு ஸ்க்ரீன் பிளே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை 70s இருக்கிற மாதிரி லுக் தரதுக்காக இந்த பைக்கை மாடிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்காக இவரோட ஹெல்ப்பர் ஆகாஷ் அப்புறம் ஒரு லோக்கல் மெக்கானிக்கோட ஹெல்ப்பில் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட சில பார்ட்ஸ் பழைய செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ்லேருந்து எடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பைக்கோட சேசிஸ் அண்ட் டயர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதெல்லாம் பண்ணி முடித்த அப்புறம் இந்த பைக் ஒரு முரட்டுத்தனமான லுக்கை கொடுத்துச்சு. ஸோ இந்த பைக் தான் ராக்கிங் ஸ்டார் எஸ்க்கு பெர்ஃபெக்டாக சூட் ஆகுன்ட்டு இந்த பைக்கை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் கேஜிஎஃப் பைக் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.